ஒரு மணி ஒலி சத்தம் போல் ஒன்று கேட்டது என்று நான் சொன்னால் ஒரு சிரிப்பொலி கேட்கும், அதுக்கு பின்னால வாழ்றது மேனகா தான் என்று எனக்கு நான் கண்டுபிடிச்சிடுவேன். எல்லாம் அப்படி மேனகான்ற சிரிப்பொலி ஒரு நல்லொரு ஒலி. அவ அந்த இருப்பு, அவ இருக்கிற விதம் சரியா 90 டிகிரிஸ்ல இருப்பான். அவ சொல்லைக்க சிரிச்சு கொண்டு சொல்லுவா, அது எங்கள் எல்லா பெண்களுக்கும் ஒரு உதாரணம். நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி புன் சிரிப்போட இருக்க வேண்டும் என்றதுக்கு உதாரணமே மேனகா தான். இவரின் பெயரை நான் சொல்ல தேவையில்லை. இவா இவன் பெயர் மேனகா பூதலிங்கம், டாக்டர் மேனகா பூதலிங்கம். நாங்கள் மேனகாண்டு செல்லமாக அழைப்போம். இவ வந்து லீடர்ஷிப் ட்ரெயினர். ஒரு புத்தகம் உண்டு, ரெசிலியன்ஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அதுல இவான் ஹிஸ்டரியும் எங்களுக்கு அறிவுரையும் தரப்பட்டுள்ளது. இதை நீங்க வேண்டி படிச்சா நல்ல வந்து நினைக்கிறேன். அடுத்து வந்து இவா வந்து ஒரு டாக் ஷோ ஒன்று நடத்துறா, சோல் ஸ்ட்ரிங் என்று. நான் இதுல ஒவ்வொரு சனிக்கிழமையும் உட்கார்ந்துருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். நீங்களும் அதுல வரவழைக்கப்படுகின்றீர்கள். இவ ஒரு பெஸ்ட் செல்லிங் ஓத்தர், ரெசிலியன்ட் லேர்ன்ட் அட்வொகேட், மென்டல் ஹெல்த் அம்பாசிடர். இம்மளாவும் காணுமன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சொன்னா நாங்க கேளாது, நிச்சயத்தை அவாவே சொல்லி கொண்டிருக்கோம். அமைதியாக இருந்து நீங்க வந்து உங்களை வரவேற்று இதை கேட்குமாறு தாழ்மையா கேட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. இன்றைக்கு நான் தமிழ் நல்லா கலைப்பேன், ஆனா எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அந்தபடியா ஏதாவது புள்ள விட்டா மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கு வந்து நாங்க என்ன கலைக்க போறோம்னா, மூன்று விஷயம் வந்து. முதலாவது வந்து நாங்க எங்களை பத்தி எப்படி யோசிச்சிருக்கிறோம், என்ன வித்தியாசம் இருக்குது, அதை வந்து எப்படி மாத்தலாம் என்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து நீங்க ஆரா இருக்கணும், அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ஹூ டு யூ வாண்ட் டு பிகம், அது வந்து நீங்க அதை எப்படி செய்யலாம் என்றது. மூன்றாவது வந்து எப்படி நீங்க வந்து ஒரு, நாங்க எல்லாருமே ஒரு பெயிண்டிங் மாதிரி தான், ஒரு பிக்சர் தான் வச்சிருப்போம். எங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும், நாங்க எப்படி என்று சொல்லி எங்களை எல்லா மூளைகளையும் ஒன்று இருக்கும், இல்லாட்டா மனதில் இருக்கு கட்டாயம். ஆனா அதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க க்ளோஸா அதே மாதிரி எப்படி இருக்கலாம், எப்படி ஒரு படத்தை நீங்க வரையலாம் என்ற மாதிரி தான் இன்னைக்கு கதை கிடைக்கிட்டு யோசிச்சிருப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் எடுத்து உங்களை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எப்படியான படம் உங்களோட மனதில் உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிறீங்க என்று வந்து டைம் இருந்தா எழுதுங்க, இல்லாட்டா கீறுங்க. மற்றது வந்து நீங்க வந்து எங்களுக்குள்ளே நாங்க எல்லாம் கதை சொல்லுவோம், என்ன நாங்க வடிவா இல்லையன்றதுல இருந்து மொத்தமா இருக்கிறோமா, மெல்லிசா இருக்கிறோமா, உயரமா இருக்கிறோமா, கட்டையா இருக்கிறோமா, படிக்க இல்லையா, படிச்சிருக்கிறோமா, ஒரு விஷயத்த நல்லா செய்வோமா, எப்படி யோசிக்கிறோம் என்று நீங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மனதுல யோசிச்சு வச்சிருப்பீங்க. அதுக்கும் எல்லாத்துக்கும் பார்க்க முதல் நான் இன்றைக்கு எந்த ஸ்கிரீன்ல எந்த படத்தை பார்த்த உடனே நீங்களே ஒரு ஜட்மெண்ட் போட்டிருப்பீங்க. எனக்கு இவ இப்படித்தான் இருப்பா, இப்படித்தான் கதைப்பா, இப்படித்தான் சிரிப்பா, இல்ல அப்ப இப்ப படிச்சிருப்பாவா இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அது வந்து நார்மல், எல்லாருக்குமே அது ஹியூமன் பிஹேவியர் வந்து நார்மலா, அது எல்லாருமே செய்யற விஷயம். அது மாதிரி நாங்க எங்களை பற்றியும் நாங்க யோசிக்கிறோம், நீங்க உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்றத ஒரு 2 மினிட்ஸ் ஏறமாட்டா பிளீஸ் கீறுங்க, எழுதுங்க, இல்லாட்டா என்னென்றாலும் செய்யுங்க. மற்றது வந்து நாங்க வந்து வெளியில இப்ப என்ன எடுத்துக்கொண்டா, நான் சில பேருக்கு டென்டிஸ்டா இருக்கேன், சில பேருக்கு அம்மாவா இருப்பேன், சில பேருக்கு டாக் ஷோ ஹோஸ்டா இருப்பேன், சில பேருக்கு ஆத்தரா இருப்பேன், சில பேருக்கு கோச்சா இருப்பேன், சில பேர் என்ன தமிழ் என்று நீங்க என்ன ஸ்ரீலங்கன் தமிழ் என்று பார்ப்பீங்க, சில பேர் ஒரு விமன் ஒரு பெண் என்று பார்ப்பாங்க, சில பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் படித்தாக்கள் அங்கே படித்த ஃப்ரெண்டாக பார்ப்பாங்க, இல்லாட்டா ப்ராக்டிஸில் இந்த டென்டல் ப்ராக்டிஸில் பார்த்தா அவங்க என்ன லீடராக பார்ப்பாங்க, இல்லாட்டா ஒரு ப்ராக்டிஸ் ஓனராகவோ ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவோ பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான உருவங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே உள்ளுக்கு நீங்கள் என்றது என்ன என்றது சொல்லி அது சரியான வித்தியாசமான விஷயம். ஸோ எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம் முக்கியம், கிரியேட்டிவிட்டி எனக்கு முக்கியம். எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது, இல்லாத விருப்பமான மாதிரி செய்கிறது, அது எனக்கு பிடிக்கும். அடுத்தது வந்து எனக்கு ப்ரோக்ரஸ் பிடிக்கும், அதாவது எப்போவுமே எனக்கு நேற்று இருந்ததை விட இன்றைக்கு நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், நாளைக்கு இன்றைய இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணான்றது எனக்கு வந்து மிகவும் முக்கியம்.
ஆனா எல்லாருக்குமே அப்படி இருக்காது. சில பேருக்கு ஸ்டெபிலிட்டி, அதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருந்து அந்த ஒரே விஷயத்த திருப்பி 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 செய்யறதுதான் சில பேருக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதுதான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அதாவது நீங்க ஆரையும் பார்த்து அவங்க மாதிரி நீங்க இருக்கணும் இல்ல, ஆனா உங்களுக்கு என்ன முக்கியம்ன்றத கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது வந்து கிஃப்ட்ஸ் யூ ஓன், அதாவது நான் ஒரு மீட்டிங் ஒரு கப்போ இருக்கிறேன், நிறைய பெண்கள் வந்திருந்தவங்க, ஸ்ரீலங்கன் பெண்கள் வந்திருந்தவங்க, அப்ப நான் இதை சொல்ல அவங்க சொன்னாங்க நீங்க டாக்டர், நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு ஓகே தானே. நான் ஆனா அவங்க கட்லெட் பட்டீஸ் ரோல்ஸ் எல்லாமே செய்து வந்திருக்காங்க. எனக்கு நார்மல் மூன்று நேரம் சமையல் செய்ததே சாப்பிடுற அளவுக்கு டேஸ்ட் இல்ல, ஒரு அளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு தான் எனக்கு சமையல் செய்ய வரும், அந்த அளவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு ஒரு கிஃப்ட் இருக்கும். ஒரு நாளும் உங்களை குறைச்சி நீங்க யோசிக்காங்க. நான் இன்றைக்கு உண்மையா வந்து உறுப்பு மாத்தினா என்ன இது எனக்கு சமாதானந்தவா, கொஷியர் செய்து தந்தவா, பிறகு எனக்கு என்ன இது ஏதோ பிள்ளை மாதிரி ஒரு இது செய்து தந்தவா, அப்படி அது அவட கிஃப்ட். அப்படி நான் செய்யணும் மட்டும் யோசிச்சா எனக்கு அதை செய்யல, அது என்ன அது. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு, உங்களுக்கு எது நல்லா இருக்குது என்று யோசிச்சு பாருங்க. மற்ற நீங்க எதுக்காக வாழ்றீங்க, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன்னா நாங்க சின்ன நேரத்துல நாங்க யோசிக்கிறோம், பைலட்டா வேற ஓடுமா, ஏன்னா ஒரு புக் எழுதுமா, இல்லாட்டா பிசினஸ் வைக்கணுமா, இல்லாட்டா டான்ஸ் ஆடணுமா, ஏதோ ஒன்று எல்லாருக்குமே ஒரு கனவு வந்து சொல்லி ட்ரீம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கனவுன்னு சொல்லி எல்லாருக்குமே அது இருக்குது. ஆனா நாங்க ஏதோ கொஞ்சம் வளர்ந்த உடனே மெட்டாக்கில் என்ன சொல்லுவாங்க, வெக்கமா இருக்கா, பயமா இருக்கா, ஏதோ ஒரு காரணத்தால அதை செய்யாம விட்டுடுறோம். என்றபடியா கொஞ்சம் அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. இது வந்து நீங்க வந்து அப்படி இதெல்லாம் யோசிச்சா தான் நீங்க எந்த பக்கத்துக்குள்ள போகலாம் மட்டும் யோசிக்கலாம். ஏன்னா இல்லாட்டா நாங்க கண்ணை மூடிக்கொண்டு இங்க போறோமா, இதனங்கிற வாழ்க்கை போய்கொண்டிருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியாம, எங்களை பற்றியும் தெரியாம, மற்றவங்களையும் பற்றி தெரியாம தான் போய்கொண்டிருக்கோம். அதனால கொஞ்சமாவது டைம் எடுத்து நீங்க அதை யோசிக்கிறது நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஒப்பீனியன் உங்களை பத்தி நீங்க ஒன்று வச்சிருப்பீங்க, அதாவது நீங்க உங்களை பத்தி வச்சிருக்க அபிப்பிராயம் மற்ற ஆக்கள் யாரை பத்தி நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்குமே உங்களை விருப்பம் இருக்காது. ஆனா ஏனோ ஒரு காரணத்தால நீங்க உங்களுக்கு மட்டும் அந்த அப்படி ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பீங்க. என்னப்படியா கொஞ்சம் அதுல இருந்து விலகி வாங்க, அதாவது என்னால செய்ய இயலாது, எனக்கு எது சரி வராது, எனக்கு இது வந்து டிசர்வ் இட்னு சொன்னா எனக்கு ஏன்னா நான் ஒரு லீடரா வேலையே இல்லாது, இல்லை எனக்கு ஏன்னா ஐ அம் டூ ஸ்மால், எனக்கு நான் படிக்கல, நான் படிவே இல்லை, இல்லாட்டா நான் காசு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். ஸோ நீங்க என்னத்தை பற்றி யோசிக்கிறீங்க, அதாவது உங்களோட பெருமதி நீங்க எவ்வளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த பெருமதியில இருந்துதான் நீங்க நினைக்கிற விதம், நீங்க நடக்கிற விதம், நீங்க என்னென்ன செய்கிறீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாமே வர்றது நீங்க உங்களை எவ்வளவு பெருமதி கொடுப்பீங்க என்றதுல இருந்து தான். ஸோ எப்படி அதை மாத்துறது, ஈஸியா சொல்லிட்டேன் நான் அதை மாத்தலாம் வந்து. ஸோ நீங்க யோசிக்கொண்டிருப்பீங்க அவருக்கு என்ன சொல்லிட்டா அதை எப்படி மாத்துறேன்னு சொல்லி, எப்படி மாத்தலாம். முதலாவது ஆட்டிடியூட், அதாவது நீங்க எதையுமே முடியாதுன்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் யோசிப்பாருங்க, நாங்க சைக்கிள் ஓடுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து கதைக்கிறதுல இருந்து குலையே விடக்கூடாதுன்னு யோசிச்சு இருந்தா நாங்க கதைக்கவும் மாட்டோம், நடக்கவும் மாட்டோம், இன்னைக்கு ஒன்றுமே செய்யலாது நாங்க. ஆனா அப்ப நாங்க சின்ன நேரம் கேட்க நாங்க அதை யோசிக்கிறதே இல்லை, என்ன குல விட்டா பரவாயில்ல, ஆசிரிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்க நடக்கிறோம், கதைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஏதோ வளர்ந்த பிறகு நீங்க யோசிக்கிறீங்க முதல் விஷயத்திலயே அது சரியா வந்துடணும், இல்லாட்டா நாங்க செய்ய மாட்டோம். அப்படி யோசிக்காம அதை கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. ஓகே என்ன நாங்க யோசிச்சு பாருங்க, நடக்கிற ஸ்டேஜையே யோசிச்சு பாருங்க. சிம்பிளா முதல் வந்து நீங்க தவண்டீங்க, விழுந்தீங்க, அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க, பிறகு என்னத்தையோ பிடிச்சு நடந்திருப்பீங்க, இல்லாட்ட யாரையாவது பிடிச்சு நடந்திருப்பீங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பழகி இருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே, எந்த விஷயத்தை எடுத்தாலும் என்னையே எடுத்தாலும் நான் எனக்கு நல்ல ஞாபகம், எனக்கு ஜெகன் ஒருக்கா இன்டர்வியூ பண்ண டிவி இன்டர்வியூ நினைக்கிறேன், டூ இயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் இன்டர்வியூ பண்ண கேட்க, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் என்றபடியே தான் நீங்க இங்கிலீஷ்ல புக் எழுதிருக்கிறீங்கன்ட்டு. அதுல உண்மையே இல்லை, உங்கள் எல்லாரையும் மாதிரி தான் நானும் அட்வான்ஸ் மட்டும் தமிழ்ல தான் படிச்சிடறேன். அதுக்கு பிறகு ஆனா உண்டு எனக்கு வந்து அந்த கட்டாயம் அதை படிச்சிடணும், இந்த லாங்குவேஜா படிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அதனால நான் எப்பயுமே ஐடென்டிஃபை செய்ய ஃபர்ஸ்ட் இயர்ல
நான் புக்கையும் டிக்ஷனரியும் வச்சு கொண்டிருப்பேன். எனக்கு இப்பவுமே ஏதாவது ஒரு வேர்ட் தெரியலையேன்னு சொன்னா உடனே போய் மீனிங் பார்த்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்க, அந்த லிஸ்ட்ல அந்த வேர்டையும் ஆட் பண்ணிடுவேன். எனக்கு இந்த வேர்ட் தெரியாது, ஓகே படிக்கோன்னு. இல்லாட நான் மகளுக்கு சொல்றேன், ஓகே ஒவ்வொரு நாளும் 5 வேர்ட் படிக்கலாம் தெரியாதவர். அப்படி எத்தனையோ விஷயம் இருக்கு. ஒரு நாளுமே யாருமே எக்ஸ்பர்ட் ஆகிறது இல்லை, அதுவும் கொஞ்ச நாள்ல எக்ஸ்பர்ட் ஆகவே முடியாது. மற்ற டென்டிஸ்டா இருந்து நான் கோச்சா வந்தோடனே அது வந்து வித்தியாசமான ஃபீல்ட். எனக்கு நான் டென்டிஸ்ட டீச் பண்ணியிருக்கேன் கனகாலம், 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம். ஏன்னா நான் டென்டல் ப்ராக்டிஸ் டென்டிஸ்டா வந்த உடனே முதல் செய்தது டென்டிஸ்டுக்கு படிப்பிச்சது தான், இந்தியால லெக்சரர் தான். ஆனா மெட்டாக்களுக்கு இப்படியான விஷயத்த படிக்கிறதுக்கு சரியான வித்தியாசம். அப்ப எனக்கு வந்து நான் எனக்கு போக வேண்டியிருந்தது வெளியாக்கள்கிட்ட படிக்கிறதுக்கு. சில பேர் வந்து என்ன விட நல்லா படிச்ச குறை, ஆனா அவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல அவங்க எக்ஸ்பர்ட். என்றபடியா நான் அப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன், என்னோட பிழையை விடக்கூடாது என்று யோசிச்சு கொண்டிருந்தா ஒரு நாளுமே ஒன்றும் செய்ய இயலாது. என்றபடியா நீங்க அந்த ஒரு அபிப்பிராயத்தை மாத்துங்க. மற்றது வந்து பிலீஃப் வந்தது, நாங்க என்னத்தை நம்புறோம், நாங்க என்னத்தை நம்புறோமோ அதுல தான் எங்களோட பிஹேவியர் வரும். அதாவது நாங்க இப்படி தமா சொன்ன நான் எப்பயுமே சிரிச்சு கொண்டே இருப்பேன், சரி எல்லாருமே சிரிச்சு கொண்டிருப்பேன் இல்லை, ஆனா என்னால முடியும், நான் பிள்ளை விட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னா ஈஸியா சிரிக்கலாம். என்ன இல்லாட்டா யோசிச்சு பாருங்க, எனக்கு தமிழ்ல கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் செய்யற உண்மையாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்கிலீஷுக்கு பார்க்க தமிழ் கதைப்பேன், ஆனா ப்ரெசன்டேஷன் எனக்கு எல்லா வேர்ட்ஸும் வார்த்தையிலும் வராது. ஆனா நான் அப்படி யோசிக்காம நான் யோசிப்பேன், உங்களுக்கு என்னால ஏதாவது பிரி யோசனைப்படுமா, நான் கதைக்கிறதால உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் வருமா. அப்படி யோசிச்ச உடனேயே நான் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்றேன், நான் சிரிக்கிறேனா எப்படி கான்ஃபிடென்ட்டா வர்றேனா, அந்த இது வந்து மாறிடும். அதே மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டீங்கன்னா அதுக்கு என்ன பிள்ளை விட்டா பரவாயில்ல என்று யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க நடை உட பாவனை எல்லாமே மாறிடும். அதாவது எப்படி ஒரு விஷயத்த நீங்க இன்டர்பிரிட் பண்றீங்க, அதாவது யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆள் உங்களை பாட்டிக்கு கூப்பிடலையேன்னு சொல்லி வைங்க. ஒரு அது கொமனா நடக்கிறது என்ன, அதுவும் இதுக்குள்ள பெண்கள் கிடைக்க அதுக்கு நாங்க அதுல நாங்க கிஃப்ட் அது ஒரு சின்ன விஷயத்த பெருசு பெரிய விஷயமாக்குறது. அப்ப ஒரு ஆள் கூப்பிடலையேன்னு சொன்னா நாங்களே இமேஜின் பண்ணுவோம், ஓகே அவங்களுக்கு எங்களுக்கு விருப்பம், எங்கள்ட விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுது, அவங்களுக்கு என்னவோ யாரோ சொல்லிட்டாங்கன்னு எத்தனையோ விஷயம் யோசிப்போம். அப்படி யோசிக்கலாம், இல்லையண்டா ஓகே அவங்களுக்கு வேற வேற செட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இந்த செட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் நாளைக்கும் நான் என்ஜாய் பண்ண மாட்டேனா இருக்கும், ரெண்டுபடியா தான் என்ன கூப்பிடாம இருப்பாங்க, ரெண்டும் யோசிக்கலாம். ஆனா நீங்க எப்படி அதை யோசிச்சு என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இன்டர்பிரிட் பண்ணி நீங்க உங்களுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க நடப்பீங்க மெட்டாக்களோட, உங்களோடையும் அதே மாதிரி தான். அடுத்தது வந்து ஒரு 5 நிமிஷம் ஏர்லி அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஹாஃப் அன் அவர் மினிமம் உண்மையா, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அமைதியா இருந்து பாருங்க. ஏண்டா நீங்க வந்து இந்த போர்ட்ரேட் பண்றீங்க தானே, உங்களோட படத்தை கீறி வச்சிருக்கிறீங்க தானே உங்களோட மனதுல, அது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் எடுத்து கொஞ்சம் அமைதியா உங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அளவு வடிவா நீங்க அதை சித்திரம் வரையலாம். ஓகே இந்த படியா நீங்க கட்டாயம் அந்த ஹாஃப் அன் அவராவது எடுங்க, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி தரும். அதாவது உங்களுக்கு என்ன செய்யணும் என்று யோசிக்கிறது வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தனிமையா டைம் நிம்மதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு தெளிவா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி என்ன செய்யறன்னு தெரியாம நிறைய விஷயம் இருக்குது. நீங்க இதுல எல்லாம் நிறைய பேர் அம்மா மாதிரி இருப்பீங்க, என்ன செய்யறது, பிள்ளைக்கு செய்யறதா, ஹஸ்பண்டை செய்யறதா, வேலைக்கு போகணுமா, இல்லாட்ட எனக்கு ஏதாவது செய்யறதா, அப்படி ஒரு ஓவர் ஸ்டேட் ஆஃப் ஓவர் வெல்ம் வரும். அது அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அதுக்கு எல்லாருமே நல்லது. ஏன்னா நீங்க வந்து உங்களை வடிவா பார்த்துக்கொள்ளாட்டா நீங்க மெட்டாக்ல ஒரு நாளும் வடிவா பார்த்துக்கொள்ளாது. இங்கிலீஷ்ல வடிவா சொல்லுவாங்க, யூ கான்ட் பர் ஃப்ரம் எம்டி கப். அதாவது உங்களோட கப்ல காஃபி இல்லையண்டா வாட்டர் இல்லைன்னா நீங்க அதை வந்து வேற ஒருத்தருக்கும் ஊத்தி கொடுக்க இல்லாத. அதே மாதிரி தான் நீங்க உங்களை வடிவா பார்த்துக்கொள்ளாட்ட நீங்க மெட்டாக்கள் சந்தோஷமா வச்சிருக்கவும் இல்லாது, மெட்டாக்களுக்கு உதவி செய்யவும் இல்லாது, மெட்டாக்களுக்கு ஒரு பெருமதியான விஷயம் செய்ய இல்லாது. உங்களால் மென்டல் இமோஷனல் வெல்பீயிங் வந்து நீங்க உங்களை மனதை எப்படி வச்சிருக்கலாம்,
அதுக்கும் நல்லது. எத்தனையோ ரிசர்ச் இருக்காங்க, எவ்வளோ ரிசர்ச் இருக்குது, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டைம் எடுத்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. மெடிடேஷன் ரியலி வெரி குட். ஆனா இப்ப எல்லாருக்கும் மெடிடேஷன் சரி வராது. சில பேருக்கு மியூசிக் கேட்டுக்கொண்டிருந்தா அதுல அமைதி வரும், சில பேருக்கு ரன் பண்ணா அது அமைதி வரும், சில பேருக்கு ஆரோடையும் எங்கேயாவது போய் ஒரு கிரீன் ஆன ஒரு நல்ல பச்சை விதத்துல இருக்கிற ஒரு பார்க்ல சும்மா இருந்தா அதுல அமைதி வரும். எல்லாருக்குமே அமைதி வர்றது வித்தியாசம். ஆனா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எப்பவுமே மைண்ட்ஃபுல்னஸ். ஏன்னா மெடிடேஷன்ன்றது ஒரு வித்தியாசமானது, எத்தனையோ வித்தியாசமான டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஏனென்றா நீங்க 5 நிமிஷமும் அதை செய்யலாம், எங்கேயும் செய்யலாம். இப்ப நான் உங்களோட கலத்து கொண்டு இருக்கேக்கலயே நான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நான் 50 வீதம் உங்களை செலுத்திக்கொண்டு நான் எந்த மூச்சு வந்து 50 வீதம் செலுத்தலாம். அது ஈஸியான விஷயம். அதாவது முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த தொடங்கல, அது வந்து உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் செய்யறது. அடுத்தது வந்து நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க ஒரு, நாங்க எல்லாருமே ஒரு கதை எழுதி வச்சிருக்கோம். எந்த ஸ்டோரியா இருக்கு உங்களோட ஸ்டோரியா இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க எல்லாருமே ஒரு கதை ஒன்று எழுதி வச்சிருக்கீங்க உங்களோட உங்களோட மனதிற்குள்ள. நீங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி இருக்க போகுதுன்னு, அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க என்றதை மாத்துங்க. அதாவது நீங்க ஒரு பிழை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பிழை வந்து திரும்பி முன்னுக்கு போகல, அந்த பிள்ளைய நீங்க எப்படி அதை பயன்படுத்தி கொஞ்சம் ஈஸியா வேற ஏதாவது செய்யலாமா அந்த விஷயத்துல. அட்லீஸ்ட் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்தா அந்த பிரச்சனையால நாங்க என்ன கற்றுக்கொண்டு நாங்க அது எப்படி எங்களுக்கு ஈஸியா வந்துச்சு. அதாவது நான் இப்ப எல்லாருக்குமே சொல்வேன், ஓப்பனா சொல்வேன், எனக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ எனக்கு ஃபியூ இயர்ஸ் முதல் இருந்தபடி. ஏன்னா எங்களுக்கு ஒருத்தருக்குமே அதை கதைக்க விரும்பவில்லை ஒருத்தரும். எல்லாருக்கும் எத்தனையோ பேர், 4 பேர்ல ஒரு ஆளுக்கு மனவியாதி, ஏதோ ஒரு வியாதி இருக்குது, பேர்ன் அவுட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. ஆனா நாங்க எங்களை கதைக்காம இருக்கிறதால அந்த பிரச்சனை கூடிக்கொண்டே போகுது. அந்தபடியா தான் நான் அதை ஓப்பனா எத்தனையோ தரம் கதைக்கிறேன், இதை எல்லாரும் எழுதுறேன்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நாங்க வந்து ஒருக்கா ஏதோ ஒரு குலை விட்டுட்டோம்டா, இல்லாட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுதான் முடிஞ்சது, எங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு யோசிக்கிறோம். நான் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபெயிலியர், ஒரு பிசினஸ்ல பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லாட்ட உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்லாட்டா செப்பரேட்டடோ டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த பிரச்சனையால உங்களுக்கு வாழ்க்கையே முடிய போறது இல்லை. அது வந்து ஒரு படிக்கட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அதுல இருந்து வித்தியாசமான மாறுவீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும், அப்படி மாறக்கல நீங்க முதல் இருந்த மாதிரி இருக்கணும் மட்டும் யோசிக்காதீங்க. அதுலதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. ஏனென்றா நாங்க முந்தி இருந்த மாதிரியே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகும் இருக்கணும் மட்டும் யோசிச்சா அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க அதை விட பெட்டரா இருக்கலாம். ஏனென்றா இப்ப நான் எனக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன், நான் ஸ்ரீலங்கால இருந்து வலிக்கிட்டு இந்தியாவுக்கு விறக தனியா வந்தேன் இங்கிலீஷ் தெரியாம. ஆனா அதே நான் ஹாப்பியா இருக்கிறேன் அதுக்கு பிறகு. ஆனா நான் ஸ்ரீலங்கால இருந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னா இட்ஸ் இம்பாசிபிள், அது நடக்கலாத விஷயம். என்ன மென்டல் ஹெல்த் விறக்கு முதல் இருந்தது ஒரு மாதிரி, டிவோர்ஸ் விறக்கு முதல் இருந்தது ஒரு மாதிரி, அப்படியே தான் இப்போ நான் அப்படி இருக்கணும்னு யோசிச்சா அது வந்து நடக்காத விஷயம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரி அதுல எப்படி சந்தோஷமா இருக்கலாம் என்றதான் யோசிக்கிறோம். அதாவது நீங்க இப்ப இன்றைக்கு இருக்கிற விதத்துல எப்படி சந்தோஷமா இருக்கலாம். யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நாங்க அதை யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா யாராவது நல்லதை சொன்னா அதை கெரியா மறந்துடுறோம். சோ ஒவ்வொரு முறையும் நீங்க இனி இதை செய்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் வேற யாராவது உங்களை பத்தி பிள்ளையா சொல்லிக்கல, நீங்க ஒரு பேப்பர் எடுத்து யாராவது நல்லா சொன்னதையும் எழுதுங்க அதுக்கு பக்கத்திலேயே. அந்த எக்ஸசைஸ் உண்மையாவே பவர்ஃபுல். நான் 100% சொல்றேன் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மற்றது வந்து நாங்க எப்பவுமே எக்ஸ்கியூஸ் சொல்றதுல நல்லா கட்டிக்காதுன்னு. எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு படிப்பு இல்லை, காசு இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, ஹஸ்பண்ட் சரியில்லை, பிள்ளை இல்லை, ஹெல்ப் பண்ற இல்லை, எத்தனையோ விஷயம் சொல்றோம். அது எல்லாத்தையும் பற்றி நாங்க எப்படி செய்யலாம், அது எங்களால முடியும், ஓகே என்ன என்ன செய்யலாம்னு கேளுங்க. அதாவது குவஷ்சன்ஸ் கேளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குவஷ்சன்ஸ் கேட்குறீங்களோ உங்களை, அதாவது கேள்விகள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து நல்ல பதிலும் வரும். மற்றது வந்து கொஞ்சம் உங்களை பற்றி தாழ்வு கதைக்கிறது, தாழ்வா நினைக்கிறது, எல்லாத்தையும் கொஞ்சம்
குறை நானே நினைக்கிறது இல்லை என்று இல்லை, கொஞ்சம் குறையுங்க. ஸோ பெஸ்ட் வேல நான் உங்களுக்கு சொல்ல கூறிய டிப் வந்து, ஒவ்வொரு முறையும் நீங்க பிள்ளையா அவங்கள பற்றி நடக்க தாழ்வா நினைக்கிறது குறைவா நினைக்கிறது எழுதுங்க. எழுதி கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஓகே இந்த 20 தரம் யோசிச்சிருக்கிறீங்களா, நாளைக்கு 19 தரம் யோசிங்க. அப்படி அப்படியே ஈஸியா குறைச்சிடலாம். மற்றது என்ன செய்யலாம், ஓகே நான் நாளைக்கு ஒரு ஓவியரா வரணுமா, ஸ்பீக்கரா வரணுமா, இல்லாட்டா புத்தகம் எழுதணுமா, இல்லாட்டா ஹாப்பியா இருக்கணுமா, நல்ல அம்மாவா இருக்கணுமா, என்ன உங்களுக்கு விருப்பம்? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது, நான் சொல்லிடாது உங்களுக்கு எது முக்கியம்னு சொல்லி. ஆனா அப்படியா இருக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க, என்னென்ன செய்தா நான் அதை செய்யலாம்ன்றதை யோசிச்சு பாருங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து என்னென்ன விஷயம் ஒரு கம்ப்ரமைஸ் பண்றீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய விருப்பம் ஆனா செய்யலாம இருக்கு, இல்லாட்டா யாராவது ஒரு பயத்திலேயோ பிரச்சனையிலயோ செய்யாம இருக்கிறீங்களா, இல்லாத எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஒவ்வொரு நாளும் முடியல இருந்து, அதை எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே கொஞ்சம் உங்களை பின்னால வச்சிருக்குது. ஓகே, நீங்க கேட்கிற கேள்விகளை கொஞ்சம் மாத்துங்க. ஸோ நாங்க ஒரு விஷயத்த செய்யணும் வேண்டா, அது செய்யலாம் சரியா வராட்டா என்ன செய்யறேன் யோசிக்கிறோம், அதுக்கு பதிலா ஓ அது சரியா வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு கேட்டு பாருங்க. இல்லாட்டா இது வந்து எனக்கு டைம் வேஸ்டா போயிடும் இது செய்து என்று யோசிக்கிறதுக்கும் பார்க்க, நான் அதை செய்து சரி வந்துட்டா என்ன செய்யற எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணுவேன் என்று யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன நான் ஒரு பிள்ளைய விட்டுட்டேனண்டா என்ன செய்யறேன் யோசிக்கிறேன் பார்க்க, நான் தான் அந்த அதுல நல்லா இருந்துட்டேனண்டா என்ன செய்யறது என்று யோசிச்சு பாருங்க. அந்த க்வெஸ்சனை மாத்தி பாருங்க, அதுவே உங்களுக்கு நம்பிக்கையை கொஞ்சம் கூட தரும். அடுத்தது வந்து சப்கான்சியஸ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது நாங்க வந்து மனது மூலயமா வைங்கதான் ஈஸியான விஷயம் யோசிக்கிறதுக்கு, இந்த நாங்க மனதுல எவ்வளவு ஆசை இருக்கும் ஆனா மூளை எங்களுக்கு சொல்லும் இல்ல இல்ல அது சரி வரா நீ எப்படிதான் செய்யறது நார்மலா அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் உங்களை. சோ நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஸ்டெப் பேக் என்றுதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அதுக்காண்டி தான் மெடிடேஷனும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஓகே இப்படித்தான் எனக்கு வரணும், அப்படி வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி இருப்பீங்க, எப்படி என்ன மாதிரி சரௌண்டிங் இருப்பீங்க, ஆர் உங்களை சுத்தி இருக்கணும், அப்படி சுத்தி இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கே என்ன சொல்லுவீங்க, அப்படி எல்லாம் யோசிங்க. அதை வந்து அடுத்தது வந்து எழுதுங்க, அட்லீஸ்ட் ஒரு கிழமைக்காவது எழுதுங்க என்னென்ன மாதிரி செய்யலாம். தேர்ட் வந்து 3rd விஷயம் வந்து அப்படியெல்லாம் செய்தா உங்களுக்கு என்னென்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது நீங்க என்னென்ன மாதிரி மாறலாம், என்னென்ன மாதிரி நீங்க இருக்கலாம், இல்லாட்டா என்னென்ன மாதிரி ஒரு சான்ஸ் ஆகுது கிடைக்கலாம், அப்படி யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி இந்த சேம் திங் நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக இருக்கேன். என்னண்டா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொன்னா அதை நாங்க நல்லா 100% ஃபோக்கஸ் கொடுத்து யோசிங்க. ஏன்னா நாங்க என்னென்னா இப்ப சாப்பிடக்குல நாங்க வேற ஏதோ யோசிக்கிறோம், வேலையில இருக்க வீட்டை பத்தி யோசிக்கிறோம், வீட்டுல இருக்க வேலையை பத்தி யோசிக்கிறோம், ரெண்டுமே வடிவ செய்யறது இல்லை. அதுக்கும் பார்க்க நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கணும்டா கொஞ்சம் டைம் எடுத்து 100 விதமும் அதை பத்தியும் யோசிங்க. அதை பத்தி என்ன தேவையோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் யோசிங்க. நான் இப்ப என்ன பொறுத்தவரை இப்ப எனக்கு கோச்சிங் செய்யணுமா, இல்லாட்டா புக் ரைட் பண்ணுவோமா, எனக்கு டைம் நிறைய இருக்கும். ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணுவேன், ஓகே இப்போ மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஓப்ரா வின்ஃப்ரீ இதுன்னா ஓப்ரா வின்ஃப்ரீல ஒரு இதுவும் நான் லீவ் பண்ண மாட்டேன், அவட பாட்காஸ்ட்ல இருந்தோ வீடியோல இருந்தோ எல்லாம் கேட்பேன், புக்ஸ் வாசிப்பேன், கோச்சிங்க்கு போவேன். நான் யூனோ தௌசண்ட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கோச்சிங் போய் மென்டோரிங் போய் இந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட எப்படி படிக்கலாம் என்று. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு என்ன வேலை செய்யணும், இப்போ நீங்க பெஸ்ட் குக் ஆகணும்னா குக்கரி கிளாஸுக்கு போங்க, குக்கர் ஒரு பெஸ்ட் குக்ல இருந்து மென்டர் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டா இப்போ கோஷே சமா செய்த மாதிரி செய்யணுமா, ரெண்டா கோஷே அதுல அதுல யார் நல்லது, அதுக்கே இப்போ யூடியூப் இன்ஃபர்மேஷன் எல்லா இடமுமே உங்களுக்கு இருக்கு எதுக்கு. ஆனா என்ன வித்தியாசம் இல்ல, இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து அறிவை தரும், ஆனா அதை எப்படி செய்யறது என்ற வழிகாட்டுறையா இருக்கிறதுக்கு தான் நீங்க கோச்சிட்டையோ மென்டர்ட்டையோ டீச்சர்ட்டையோ போறது அந்த விஷயத்துக்கு தான். ஓகே, அடுத்தது வந்து என்னென்ன பிள்ளையா வரலாம் வந்து யோசிச்சு பாருங்க. சிலவில் ஓகே, சிலவில் நான் கொஞ்சம் வித்தியாசமான பாதையில போக வேண்டி இருக்கும் அந்த இதையும் முதலே யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு நீங்க ப்ரிப்பேரா இருக்கிறீங்களோ எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்களுக்கு பிறகு டிசப்பாயின்மெண்ட் குறைவா இருக்கும், என்ன மனத்தளவு வந்து குறைவா இருக்கும். பிறகு மற்றது வந்து எப்பவுமே எந்த விஷயத்தை பற்றியும் பேஷனேட்டா இருங்க. நான் சமா சொன்ன நான் சிரிக்கிறேன், அதுதான் நான் பேஷனேட். இந்த எனக்கு நான் சமாக்கு தெரியும், நான் த்ரீ தேர்ட்டிக்கு இந்த சோர்சிங்ஸ் டாக் ஷோ தொடங்கும்னா நான் 3 o'clock இந்த லேப்டாப் ஜூம் ஆன் ஆயிருக்கும். அருமல்லாம் எனக்கு லைட் இருக்கா, வீடியோ இருக்கா, ஆடியோ இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா டெஸ்ட் பண்ணித்தான் 3:30 எக்ஸாக்ட்லி நாங்க ஸ்டார்ட் பண்றது. அப்படி என்னத்த செய்தாலும் அதை நல்லா செய்யணும் சொல்லி யோசிங்க, அதை பேஷனேட்டா இருங்க. ஏன்னா 100% போடுங்க அதுக்குள்ள எஃபர்ட் வந்து. மற்றது இதெல்லாம் செய்த பிறகு அந்த விஷயத்த மறந்துடுங்க. இப்ப நீங்க யோசிப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, ஒரு டிஷ்ஷ ஆர்டர் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா ஒரு விஷயம், இந்த டிஷ் வருமா இல்லாட்ட சில உள்ள குக் சொல்லு வேற இந்த டிஷ்ஷ செய்ய மாட்டேன்ட்டு இல்ல வேற டிஷ்ஷ கொண்டு தருவாங்களோ அப்படி யோசிக்க மாட்டேன். டிஷ்ஷ ஆர்டர் பண்ணா எங்களுக்கு தெரியுமா அந்த டிஷ் வரும் கட்டாயம். அதே மாதிரி தான் நீங்க உண்மையாவே நம்பிக்கையா இருந்து உண்மையாவே எஃபர்ட் போட்டீங்கன்னா அது கட்டாயம் நடக்கும். அதுக்கு பிறகு அதை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்காம நடக்கிற விஷயத்த செய்யுங்க அதுக்கு பிறகு. ஓகே, ஸோ பி பாசிட்டிவ். அதாவது எவ்வளவோ ரிசர்ச் இருக்கு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மைண்ட் செட்டை நீங்க நினைக்கிற விதத்தை பாசிட்டிவா வச்சிருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நீங்க இதுல எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு நான் மார்கேஜ் பே பண்ணி முடிச்சுட்டா நான் ஹாப்பியா இருப்பேன், எந்த பிள்ளை நல்ல யூனிவர்சிட்டி போயிட்டா நல்ல ஹாப்பியா இருப்பேன், இல்லாட்டா நான் அடுத்த கார் வாங்கினா ஹாப்பியா இருப்பேன், இல்லாட்டா அடுத்த ஹாலிடேக்கு போயிட்டு வந்தா ஹாப்பியா இருப்பேன், எத்தனை பேர் யோசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு இதுக்காண்டி நாங்க யோசிக்கிறோம், நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்தாதான் நாங்க ஹாப்பியா இருப்போம். ஏனண்டா ஏனண்டு எனக்கு விளங்க இல்ல, ஏதோ உண்மையாத ஏதோ இந்த கடன் எடுத்துட்டு அதை கடன் கட்டி முடிக்கணும் பண்ண மாதிரிதான் யோசிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க வந்து ஒரு ஹாப்பியா இருக்காட்டா நாளைக்கு ஹாப்பியா இருப்பீங்கன்றது என்று நம்பிக்கையில தானே. ஓகே, சோ இது வந்து இதுல சொல்றது வந்து நான் இன்றைய பொழுதை விட முக்கியமானது ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த பொழுதை வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள ஹாப்பியா இருக்கணுமோ அவ்வளவுக்குள்ள ஹாப்பியா இருங்க, மற்றவங்களையும் ஹாப்பியா வச்சிருங்க. அதே மாதிரி தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு ஹேபிட் தான். ஓகே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சிரிச்சு நல்லா ஹாப்பியா இருந்து பழகினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பழக்கமாவே வந்துடும். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்க அதுவும் ஒரு ஹேபிட் தான். நாங்க இன்றைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருந்து பழகினோம்னா அது அப்படியும் அதுவும் ஒரு ஹேபிட்டா தான் வரும். என்றபடியா வந்து அது வந்து மிக மிக முக்கியம். என்றபடியா பிளீஸ் இன்றைக்கு நான் பிறப்பேன் உங்களை எல்லார்ட்டையுமே பிளீஸ் இன்றைக்கு டிசைட் பண்ணிடுங்க, அட்லீஸ்ட் 5-10 நிமிஷமாவது ஒவ்வொரு நாளும் நல்லா ஹாப்பியா இருந்து நல்லா சிரிச்சு கொண்டிருக்க போறேன். அடுத்தது வந்து ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கடல்லையோ இதுலயோ நீந்தி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அலை அடிக்கிற பக்கம் நீந்தினீங்கன்னா ஈஸியா இருக்கும். அலை அடிக்கிற பக்கத்துக்கு மற்ற பக்கமா எதிர் பக்கமா போகணும்னு யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி தான் எங்கட மனமும் உடலும் எல்லாமே அப்படித்தான். நாங்க என்ன யோசிக்கிறோம், இப்ப நாங்க பிள்ளையிலையும் அப்படித்தான் யோசிக்கிறோம். பிள்ளைக்கு பாட்டு நல்லா வருமானா நாங்க இல்ல பாடி இல்லை நாங்க டாக்டரா வரோம்னு யோசிக்கிறோம், குதிரை பிள்ளையே இன்ஜினியர் ஆகணும்னு யோசிக்கிறோம். அப்படித்தான் செய்யறோம், எங்களுக்கும் நாங்க அப்படித்தான் செய்யறோம். எங்களுக்கு ஒரு நான் முதல் ஃபர்ஸ்ட் லைன்லயோ செகண்ட் லைன்லயோ உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் இருக்கு. நீங்க நல்லா குக் பண்ணுவீங்களா, பாடுவீங்களா, எழுதுவீங்களா, இல்லாட்டா என்ன பிசினஸ் செய்வீங்களா, ஏதோ எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துல செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீந்த ஈஸியா இருக்கும். அது அந்த ஸ்டேட் தான் சொல்றது ஃப்ளோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு எதிராக செய்யக்கல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து பாடி மேப்பிங் என்ற ஒரு இமோஷன்ஸ் இருக்கு. நாங்க சேட் மேடன் பேடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யூனோ சிலவில கோபம் வருதா கவலையா இருக்குதா எல்லாமே ஒரு இமோஷன் தான் இதா இருக்கும். ஓகே, ஆனா ரெண்டு விஷயம் நீங்க யோசிக்கணும், நாங்க கவலையா இருக்குதா இல்லாட்டா கோவப்படுறோமா இல்லாட்டா எங்களுக்கு ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு ஃபீலிங் வந்து வேற சில பேரோட கதைச்சா இல்லாட்டா சில பேரோட இருந்தா, ரெண்டு விஷயமா இருக்கும். அது வந்து ஒன்று வந்து நீங்க பிள்ளையான டிரெக்ஷன்ல போய் கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு அதாலதான் நாங்க சில பேர் நீங்க பாருங்க இப்ப செலிபிரிட்டிஸ்டுக்கு இல்ல எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட, மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து யூனோ அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் அவங்க
ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, சூசைட் பண்றாங்க. ஏனென்று சொன்னா வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க போற டிரெக்ஷனுக்கும் அவங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஃப்ளோக்கும் வந்து மிஸ் அலைன்மெண்ட் என்று இங்கிலீஷ சொல்லுவாங்க, அதாவது பொருத்தம் இல்லை. ஓகே, அதே மாதிரி சில நேரம் நாங்க போய் கொண்டு கேட்க எங்களுக்கு எங்கட உடம்போ மனமும் சொல்லும் அது வந்து இந்த இது சரியில்லைன்னு. அதை வந்து சிக்னல் தான் உங்களுக்கு, அது நாங்க ரெட் சிக்னல் போட்டா நிக்கிறோம், ஒரேஞ்ச் சிக்னல் போட்டா நிக்கணும் என்று சொல்லி தெரிஞ்சிடுது எங்களுக்கு. அதே மாதிரிதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க என்னன்னா அதை யோசிக்கிறதே இல்லை இன்னத்துக்கு என்று, ஏன் அதை அப்படி நாங்க ஃபீல் பண்றோம்ண்டு. அதற்கும் பார்க்க எங்க போகணும்னு அவசரத்துல போறோம் ஒழிய அது என்னத்துக்காக அந்த சிக்னல் வருதுன்னு நாங்க யோசிக்கிறது இல்லை. அதனால அதை கொஞ்சமாவது டைம் எடுத்து பிளீஸ் ஒருக்க யோசிங்க. அடுத்தது ரெசிலியன்ஸ், இந்த புக்கே கால் ரெசிலியன்ஸ் லேர்ன். அதாவது அது மிக மிக முக்கியமான விஷயம். ஏனென்றா நீங்க வந்து ஒரு தடை ஒன்று வந்துட்டு இருந்தா நீங்க தடைய பாக்குறீங்களா இல்லாட்டா அதை தாண்டி போக வேண்டிய வழிய பாக்குறீங்களான்றதுதான் முக்கியம். சைமன் சினெக்னு ஒரு அமெரிக்கன் இருக்கிறார், அவர் வந்து சொன்னது வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டும் ஒரு பார்க்ல எங்கேயோ போய் கொண்டு கேட்கல, பேகல் என்று சொல்றது அங்க அமெரிக்கால, இங்க சரி பர்கர்ன்றே வைங்க, பர்கரோ ரோல்ஸோ ஏதோ ஒன்று வைங்க. அப்ப ஹீ சேஸ், ஓ அதை போய் சாப்பிடுவோம் அப்படி ஃப்ரெண்ட் சொல்லுவார். லைன் சரியான லாங்கா இருக்குது, இவ்வளவு கியூ இருக்கு, விருப்பம் இவர் திருப்பி சொல்லுவார், ஆனா அது ஃப்ரீ பேகல். அவர் சொல்லுவார் இப்படி அந்த கியூ சரியான வேலையா இருக்கு. கொஞ்ச நேரத்தால் பார்த்து அவர் சொல்லுவார் ஓகே எனக்கு பேகல் விருப்பம். அவர் போய் அந்த பேகலை என்ன அவர் வந்து ஷார்ட்கட் எடுத்து முன்னாலே போய் எடுத்துட்டார் பேகல். ஆனா முன்னால போய் எடுத்தது ஒரே ஒரு பிரச்சனை இருந்தா சாய்ஸ் இல்லை, அவங்க ஏதோ கொடுக்குறாங்களோ அதை தான் எடுத்துக்கொண்டு போகலாம், என்ன கியூல நீங்க அதப்படியா. இதுக்கு வந்து ஸ்டோரியில உண்மையான முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு அந்த கியூ லாங்கா இருக்கிறது, கியூ எவ்வளவு கஷ்டமா இருக்குமென்றதுதான் தெரிஞ்சது, அவருக்கு பேகல் எப்படி எவ்வளவு நல்லா இருக்குமென்றதுதான் தெரிஞ்சது. இந்த கதையோட முக்கியமான விஷயம் வந்து அதுதான். ஓகே, அந்தபடியா நீங்க மற்றது ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பிரச்சனையிலேயே கன நேரம் யோசிக்காம அதை எப்படி தீர்க்கலாம் என்று யோசிங்க. மூன்றாவது விஷயம், ஒரு பிரச்சனை இருந்தா அதுல எப்படியுமே ரெண்டு விஷயம் இருக்கும், ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்கும், அதை மாத்தவே இல்லாத விஷயம். இப்ப COVID-19 நாங்க COVID-19 நாங்க உடனே ஒன்றும் சோர்ட் அவுட் பண்ண போறது இல்லை. ஆனா இப்ப வந்து நீங்க ஜூம்ல மீட்டிங் வைக்கிறீங்க, அது உங்களால செய்ய கூடிய விஷயம். ஏன்னா செய்யக்கூடிய விஷயத்த மட்டும் வெளியில எடுத்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல கவனம் செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அந்த மறுமொழி கிடைக்கும். இப்ப நான் இவ்வளவு எல்லாம் சொன்ன பிறகு நீங்க ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா செய்து பார்க்கலாம் என்று யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சீங்கன்னா அது எப்படி செய்யலாம், எப்ப செய்யலாம் வந்து யோசிக்கிறது முக்கியம். நான் பிறகு கட்டாயம் கேட்பேன் எல்லாரையும் ஒரு டேட் போட்டு வைங்க, இந்த நாள்ல இருந்து நான் இப்படி இருப்பேன். சோ நீங்க வந்து இப்ப இருக்கிறத வந்து நாங்க கம்ஃபர்ட் ஜோன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு நாளும் நம்பி ஒரே மாதிரி இருந்து ஒரே மாதிரி நினைச்சு ஒரே மாதிரியா இருப்போம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்ப நானே சொல்றேன், நான் எனக்கு வெயிட் வந்து யோயோ மாதிரி நான் வெயிட்ட போடுவேன், வெயிட்ட லூஸ் பண்ணுவேன், நான் இப்ப நாலு நாளா நான் ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருப்பேன். ஈஸி நோ, ஆனா வந்து எனக்கு வந்து எந்த மனதில் ஒரு பிக்சர் இருக்குது எனக்கு 10 kilos குறைவா இருக்கணுமா நான் அப்படின்னு சொல்ல, நான் அதுக்காக வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் சாப்பிடணும், வித்தியாசமான விஷயங்களை செய்யணும். நான் அதே மாதிரி எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும், ஆனால் எனக்கு அதே அந்த மாதிரி ஃபிகர் வேணும்னு சொன்னால் அது நடக்க போற விஷயமே இல்லை. அதை மாதிரி தான் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதுக்காக கொஞ்சமாவது கொஞ்சம் நீங்க நார்மலா நடக்கிற விதத்தை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். சீக்ரெட் கோட்டு சக்சஸ் இன்றைக்கு எல்லாமே சக்சஸ் பத்தி தான், நீங்க எப்படி சக்சஸ் இருக்கலாம்ன்றதை பற்றி தான். முதலாவது எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா இருக்கலாமோ அவ்வளவுக்கு அவ்வளவா தெளிவா இருங்க, உங்களை பற்றியும் தெளிவா இருங்க, உங்களுக்கு என்ன முக்கியம்ன்றதுலயும் தெளிவா இருங்க. மற்றது வந்து நீங்க எப்படியான ஆளா மாறணும் என்று பிளீஸ் ஒருக்க யோசிங்க. மற்றது ஒரு ஒரு தன்னம்பிக்கை வச்சிருங்க. மற்றது கரேஜ், துணிவாவும் இருங்க. ஏதோ துணி ப்ராப்ளம் வரும், எப்படியுமே வரும். நீங்க ப்ராப்ளம் தேவையில்லைன்னு யோசிச்சாலும் ப்ராப்ளம் உங்களை தேடி கட்டாயம் வரும். என்ற அது எல்லாருக்குமே அப்படி, உங்களுக்கு மட்டும் இல்லை, இல்லைங்க நல்லதும் வரும் கூடாததும் வரும். ரெண்டபடியா நீங்க எவ்வளவுக்குள்ள துணிவா முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கம்பேஷன் என்று சொல்றது, நாங்க ஒரு ஆளை பார்த்து பாவமா இருக்குது, நாங்க அன்பா இருக்கணும் என்று யோசிக்கிறது தானே. ஆனா அதே மாதிரி உங்களுக்கும் அந்த அன்பை கொஞ்சம் காட்டுங்க.
என்ன நாங்க என்ன செய்யறோம், ஏதோ ஒரு பிள்ளையா வந்துட்டு சொன்னா நாங்க ஓகே நாங்க பிள்ளை விட்டுட்டோம், இனி ஒன்றுமே செய்யலாது, நான் சரியான கூடாது, எனக்கு இது வேலாது, சரியான மூக்கு, என்னவோ என்னவோ சொல்றோம் நாங்க என்னென்ன தான் அப்படி யோசிக்காம அந்த மெட்டாக்கள்ல செலுத்துறான். பட் நீங்க உங்களுக்கும் செலுத்துங்க, இல்லாட்ட உங்களோட பிள்ளை இப்படி செய்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு யோசிச்சு பார்த்தா சிலவுல அதே மாதிரி நீங்க உங்களுக்கு அப்படி இல்ல, நீங்க உங்க பிள்ளையை மொக்குன்னு கூப்பிட்டா அதுக்கு ஒண்ணும் செய்யலாது, ஆனா பிள்ளையும் கூப்பிடக்கூடாது, நீங்க உங்களையும் கூப்பிடக்கூடாது. அதாவது ஓகே மற்றது தன்னம்பிக்கைன்றது வந்து மிக மிக முக்கியம். அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும்ன்றது வந்து நீங்க மட்டும்தான் நிர்ணயிக்கலாம். அது வந்து வேற யாராலையும் ஒன்றுமே செய்யலாது. இந்த படியா நாங்க ஒருத்தரையுமே குறை சொல்லலாது. நாங்கள் எப்படி மாற்றணும்ன்றதை நாங்க தான் மாறலாம், நாங்க தான் மாறணும். சோ நல்ல விஷயம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, அன்பா இருக்கிறது, நிம்மதியா இருக்கிறது, எல்லாம் நல்ல விஷயம். எல்லாத்துக்கும் பயப்படுறது, எப்ப பார்த்தாலும் நாங்க எங்களால செய்யலுமா இல்லாமையா யோசிக்கிறது, இல்ல எங்களை பற்றியே நாங்க கூடாம யோசிக்கிறது, எல்லாதையும் கொஞ்சம் விட்டுருங்க. க்வெஸ்சன் டைம். சோ இது எந்த கோட், அதாவது நீங்க வந்து உங்களோட ஜேர்னி, அதாவது உங்களோட வாழ்க்கைய நைட்ல இருந்து நீங்க இன்றைக்கு எப்படி இருந்தீங்க, இந்தியால இருந்து நாளைக்கு எப்படி இருக்கீங்கன்றது மட்டும் யோசிச்சுட்டீங்கன்னா உங்களோட பிரயாணம் வந்து நல்லா இருக்கும். அதுதான் இந்த போன் நம்பரும் இமெயிலும் வெப்சைட்டும் இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ்.